வெல்கம் டு லாஜிக் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா லாங்குவேஜோட யூஸ்க்காக ஒதுக்கப்பட்ட ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் தான் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதான் தான் சி பிளஸ் ப்ளஸ்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் இந்த ஒரு வேர்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கும் அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி வேறு டாபிக்ஸ்லாம் படிக்கும்போது கற்றுக்குவோம் இந்த கீவேர்ட்ஸ் தவிர இது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேட்ரு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆப்ரேட்டரையே வந்து வேர்டாக கொடுத்துட்டாங்க நம்ம எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் கீவேர்ட்ஸ் தான் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் நம்ம இன்ட் கவுண்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்றோம்னா அதுல அந்த கவுண்ட் அப்படின்றது தான் வந்து ஐடென்டிஃபையர் அதுதான் வந்து வேரியபிள் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துருக்கிற பேரு தான் வந்து ஐடென்டிஃபையர் இதை வச்சு நம்ம அந்த வேரியபிளை ஐடென்டிஃபை பண்றோம் ஸோ அதனால தான் அந்த பேர் வந்து ஐடென்டிஃபையர் வேரியபிள் மட்டும் கிடையாது இதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு பேர் வைப்போம் அதே மாதிரி லேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் யூசர் டிஃபைன்டு டைப்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே நம்மளா கொடுக்குற பேர் எல்லாமே வந்து ஐடென்டிஃபையர் ஐட வந்து சில ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம நேம் கொடுக்கணும் அது என்ன அப்படின்னா அந்த பேர்ல வந்து நம்பர்ஸ் இருக்கலாம் லெட்டர்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்ஸ் இருக்கலாம் அண்டர்ஸ்கோர் தவிர வேற எந்த ஸ்பெஷல் சிம்பலும் நம்மளால பேர்ல யூஸ் பண்ண முடியாது சி பிளஸ் பிளஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கிற பேர் வந்து இவ்வளோ லென்த்து தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நம்ம எவ்வளோ பெரிய பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக நம்ம சின்ன பேர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் டைப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஞாபகமும் வச்சுக்க முடியும் அதே நேரத்தில் அந்த ஐடென்டிஃபை நம்ம கொடுக்குற பேர் வந்து மீனிங்ஃபுல்லான பேராக இருக்கணும் அந்த பேரை பார்த்தாலே வந்து அந்த வேரியபுளோட பர்பஸ் என்ன அப்படின்றது கிளியராக புரிகிற மாதிரி இருக்கணும் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது கூட ஏபி அப்படின்லாம் வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக பார்த்தா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது நம்ம ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பேர்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் பட் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது மீனிங்ஃபுல்லான நேம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நம்ம கொடுக்குற ஐடென்டிஃபையருக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்பர் மட்டும் கண்டிப்பாக வரக்கூடாது லெட்டர் இல்லைனா அண்டர் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம கொடுக்குற பேர் வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் கொடுத்து கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக கொடுத்து கூட வந்து தனியாக வேற ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்துக்கும் ஸ்பெல்லிங் சேம் தானாலும் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால இது ரெண்டும் வேற வேற வேரியபிள்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரூல்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் பட் அப்படி இல்லாமல் சில கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குது அதாவது ஜென்ரலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற சில கன்வென்ஷன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற பேர் வந்து மீனிங்ஃபுல்லான நேமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேரியபிள் பேர் வைக்கிறோன்னா அதை வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் கொடுக்கணும் நான் வந்து இப்போ எதை பற்றி சொல்கிறேன்னா வெறும் ஆர்டினரி லோக்கல் வேரியபிள்ஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் வேரியபிள்க்கு ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் நம்ம பேர் கொடுக்க மாட்டோம் கேபிட்டல் லெட்டர் வர மாதிரி இப்போ நம்ம கொடுக்குற வேரியபிளில் ரெண்டு மூணு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட்டு வேர்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுப்போம் அதுக்கப்புறம் அடுத்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரை வந்து எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் கொடுப்போம் வந்து நம்ம கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கொடுக்கறத இந்த ரெண்டு வேர்ட்ஸும் தனியாக தெரியணுன்றதுக்காக நடுவில் அண்டர்ஸ்கோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது நீங்கள் ஸ்மால் லெட்டரே கொடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஏரியா ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா அந்த ரெண்டு வேர்டை வந்து செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா ஸோ அதனால தான் வந்து இது மாதிரி கொடுக்கறதை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம்